மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திற்கு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக வெளியிட்ட பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோ நினச்சி போகிறீங்க அப்படின்னா பார்க்க போகிறீங்க. 2024க்காக கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர்ப்பா. ஸோ இதிலேருந்து வரக்கூடிய கேள்விகளை நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். இந்த கொஸ்டின்ஸை ஒன் வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் தெரியாதான ஒன் டைம் பார்த்துக்கோங்க. தெரியாட்டா உங்கள் புக் எடுத்து ரெஃபர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம 60 மார்க்குக்கு மேலே எப்படி ஈஸியாக எடுக்கிறது, 70 மார்க் நம்ம எப்படி எடுக்கிறது, தென் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதற்கு முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாம் நடந்த கொஸ்டினோட கலெக்ஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க் இருக்கும். நீங்கள் அதில் போய் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒன் மார்க் எத்தனை ஒன் மார்க் எழுத போகிறீங்க அப்படின்னா 12 ஒன் மார்க்ஸ் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா எழுத போகிறீங்க. அதில் உங்களுக்கு புக் பேக் ஒன் வேர்டாக 9 to 10 கொஸ்டின்ஸ் இணைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ மிச்சம் 2 ஒன் வேர்டு கண்டிப்பாக எதாக தான் இருக்கும், புக் இன்சைடு ஒன் வேர்டாக தான் இருக்கும். ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் புக் இன்சைடு கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் 13 to 22 வரைக்கும் இருக்கும். இதில் மொத்தம் டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. இதில் 10வது கேள்வி அதாவது 22வது கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்னது அப்படின்னா கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பதிலடிக்கணும். கட்டாயவினால 2 மார்க் கொஸ்டினில் எதுலேருந்து வரும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் பாடத்துலேருந்து அதாவது இயற்பியல் பாடத்தில் இருந்து முதல் 6 பாடத்தில் இருந்ததாக 2 மார்க் கொஸ்டினுக்கு கட்டாயவினா என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. 4 மார்க்கு கட்டாயம் வேணால் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா வேதியியல், அதாவது 7வது பாடத்துலேருந்து 11வது பாடத்தில் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் 4 மார்க்கில் நினச்சிவாங்க அப்படின்னா கேட்பாங்க. சரி, 2 மார்க்கில் உங்களுக்கு டோட்டலாக 10 இருக்கும். அதை 10வது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னா ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும், கண்டிப்பாக ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். இது போக மொத்தம் எத்தனை சாய்ஸ் இருக்கும் அப்படின்னா 9 to 6 நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா எழுத போகிறீங்க. அதில் ஒரு பட கொஸ்டின் கண்டிப்பாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடணும். அடுத்ததாக நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா 7 மார்க் வந்து எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னா 3 7 மார்க் நினைச்சிவோம் அப்படின்னா எழுதுவோம். அது இயற்பியலில் ஒன்று, வேதியியலில் ஒன்று, உயிரியலில் ஒன்றா இருக்கும். 4 மார்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் 7 கொஸ்டின்ஸ் எழுத போகிறீங்க. இதில் 7 கொஸ்டின்ஸில் கடைசி கொஸ்டின் 32வது கேள்வி உங்களுக்கு கட்டாய வினாவாக நினைச்சிங்க அப்படின்னா இருக்கும். இதுலேயும் சாய்ஸ் எத்தனை கொடுத்துருப்பாங்கன்னா 10 கொடுத்துருப்பாங்க. இதில் 10வது கம்பல்சரி நம்ம எழுதுகிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இருக்கும். சார் எந்தெந்த சாப்டருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், எதெல்லாம் படித்தா நான் 70+ நான் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முதல் 11 பாடத்தை நீங்கள் தரவு பண்ணதுக்கப்புறமா 12, 13, 18, 20, 21, 22, 23 இதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 75+ நீங்கள் நினைச்சலாம் அப்படின்னா வாங்கலாம். இந்த 7 மார்க் கொஸ்டின் எந்த சாப்டர்லேருந்து அதிகமாக கேட்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 5 இதை படிச்சிங்க அப்படின்னா 6 இந்த 4 இதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக இதில் வந்து ஒரு 7 மார்க் வந்துடும், ஒரு 4 மார்க் வந்துடும் சரிங்களா. அதே மாதிரி 9, 10, 11 இந்த 3 பாடங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா இதிலிருந்து மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் 4 மார்க்குக்கும் 7 மார்க்குக்கும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். அதே மாதிரி உயிரிய பாடத்தில் 12, 13, 18, 20, 21, 22 இந்த பாடங்கள் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலேயும் உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 7 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 4 மார்க் கொஸ்டின்ஸும் உங்களால் கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். இது போக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேறு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் உள்ள கொஸ்டின்ஸ் எதையுமே விடாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சயின்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் எல்லாருமே நினைச்சிடலாம் அப்படின்னா வாங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.